ஒரு கிராமத்தில் ஒரு துறவி உரத்தில் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த துறவி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க. எல்லா மக்களுக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதராக அவர் இருந்தார். அவர் பேசுகிறத எல்லா மக்களுமே கேட்பாங்க. அவர் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாரு. அதனால் ரொம்ப மரியாதைக்குரிய, ரொம்ப நம்பகமான ஒரு நண்பனாக, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே ரொம்ப சுலபமாக பேசக்கூடிய ஒரு நண்பனாக அந்த மனிதர் இருந்தார். அதனால் எல்லா மனிதர்களுமே, அந்த கிராமத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே இவர் ரொம்ப பரிச்சயமான மனிதராக இருந்தார். இப்படி நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த கிராம மக்கள் எல்லாருமே நிறைய ஆயுதங்களோட இந்த ஜென் குருவோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் இருந்த கல் எடுத்து அவங்க வீட்டு மேலாம் போட ஆரம்பித்தாங்க. அப்புறம் தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டை ஃபுல்லாக கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த துறவிக்கு ஒன்றும் புரியலை. வெளியில் வந்து பார்த்தாரு, எல்லாருமே ரொம்ப கோபமாக இவர் சுற்றி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவர் நின்றுக்கிட்டு இருந்தார். இவர் வந்து அந்த மக்கள்கிட்டலாம் கேட்டார், என்னங்க என்னாச்சு, என்ன பிரச்சனை, இவ்வளோ கோபமாக வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த மக்களில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா உங்கள் மேலே நாங்கள் ரொம்ப மதிப்பு மரியாதையும் வச்சுருந்தோம், ஆனால் நீங்கள் வந்து இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் சொல்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட தலைவர். அந்த தலைவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்க ஐயா, இது வந்து என்னுடைய பொண்ணு. என்னுடைய பொண்ணு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ என்னுடைய பொண்ணு வந்து கர்ப்பமாக இருந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் தான் அந்த குழந்தையோடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பொண்ணு சொல்லுது. நாங்கள் வந்து உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம், எவ்வளோ மரியாதை வச்சுருந்தோம், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தரமற்ற ஒரு செயலை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாரும் நினைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர் சொல்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லை, அந்த குழந்தையை கொண்டு போயிட்டு அந்த துறவிக்கிட்ட கொடுத்து இதுக்கப்புறம் இந்த குழந்தை வந்து நீங்கள் தான் வளர்க்கணும், நீங்கள் தான் அந்த குழந்தையோட அப்பா, என் பொண்ணுக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த துறவிக்கிட்ட கொடுக்குறாரு. உடனே அந்த துறவி வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னப்பா, நான் வந்து இந்த குழந்தைய வச்சுக்கணும், நான் வந்து குழந்தைய வளர்க்கணும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கேட்குறாரு. எல்லோரும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க, நான் வந்து இந்த குழந்தைய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வாங்கிக்கிறாரு. மக்கள் எல்லாருமே அவரை திட்டிட்டு அப்படி கிளம்பி போயிடுறாங்க. இவர் அந்த வீட்டெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு மறுபடியும் அங்கேயே வாழ ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் எப்போவுமே சாப்பிட்றதுக்கு துறவிகள்லாம் பார்த்திங்கன்னா பாத்திரம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற வீடுகளில் வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இவருமே அந்த குழந்தை தூக்கிக்கிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு போகிறாரு. போயிட்டு எல்லா வீடுகளுமே சாப்பாடு கேட்குறாரு. யாருமே சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே கதவை சாத்திடுறாங்க. அந்த குழந்தை பார்த்திங்கன்னா பசியினால் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கு. இப்போ கடைசியாக அந்த தலைவரோட வீட்டுக்கே அவர் போகிறாரு. போயிட்டு இங்கே பாருங்கம்மா, நீங்கள் வந்து எனக்கு சாப்பாடு போட வேண்டாம், குழந்தைக்கு வந்து ரொம்ப பசிக்குது, இந்த குழந்தைக்கு மட்டும் கொஞ்சம் பால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கவங்ககிட்ட கேட்குறாரு. யாருமே வந்து அதுக்கு செவி சாய்க்கலை. ஆனால் அந்த குழந்தையோட அம்மா இருக்காங்கள்ல, அந்த அம்மாவால் இந்த இதை வந்து ஏற்றுக்க முடியல. அந்த தாய்மை உணர்ச்சினால ரொம்ப வேகமாக ஓடி வந்து அந்த குழந்தை தூக்கிறாங்க. தூக்கிறது மட்டும் இல்லாமல் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கதறி கதறி அழுகிறாங்க. அழுதுட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நான் வந்து ரொம்ப பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த துறவி வந்த குழந்தைக்கு காரணம் கிடையாது, நான் வந்து ஒருத்தரை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் லவ் பண்ண அவர் தான் வந்து இந்த குழந்தைக்கு காரணம், அவர் தான் வந்து உண்மையான அப்பா, இந்த துறவிக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் இந்த விஷயத்தை சொன்னால் வந்து நீங்கள் தேவையில்லாமல் கோவப்படுவீங்க, நான் காதலிச்சவரை வந்து ஏதாவது செஞ்சிருவீங்க அப்படிங்கிற பயத்தினால நான் அந்த துறவி மேலே பழி போட்டுட்டேன், இந்த துறவி வந்து எதுவும் சொல்ல மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் மேலே பழி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. கேட்ட உடனே அந்த தலைவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அந்த துறவி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டுட்டு அந்த குழந்தையை வந்து அவரே வாங்கிக்கிறாரு. ஐயா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, அந்த குழந்தைய என்கிட்டே கொடுத்துருங்க, இது என்னுடைய பேரன்தான், நாங்களே வளர்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு உள்ளே போயிடுறாரு. இப்போ மறுபடியும் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே கூடுறாங்க. இந்த விஷயம் வந்து காட்டுத்தீ மாதிரி எல்லாருக்குமே பரவிடுச்சு. எல்லாருமே அந்த துறவி முன்னாடி கூடுறாங்க. கூட்டிட்டு கேட்குறாங்க, ஐயா நீங்கள் எப்படி இவ்வளோ நடுநிலையாக இருக்கீங்க, அன்றைக்கி வந்து நாங்கள் அவ்வளோ திட்டணும், அவ்வளோ அசிங்கமாக உங்களெல்லாம் பேசணும், ஆனால் நீங்கள் எதையுமே செவிசா வைக்காமல் எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டீங்களே, நீங்கள் ஒரு வாரத்தை இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு பொறுப்பு இல்லை நீங்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் நம்பியிருப்போம், ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லலையே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, அன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப கடும் கோபத்தில் இருந்தீங்க, அந்த கோபத்தில் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னை வீட்டை எல்லாமே கொளுத்திட்டீங்க, இப்போ
ஒருவேளை நான் வந்து இந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் என்னோடய வீட்டை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு உண்மையான காரணம் யாரும் தேடி போய் அவங்க வீட்டையும் கொளுத்திருப்பீங்க, அவங்க சம்மந்தப்பட்டவர்கள் வீட்டையும் கொளுத்திருப்பீங்க. இப்போ தேவையில்லாமல் பல பேரோட பொருட்சேதம் உயிர்ச்சேதம்லாம் உண்டு பண்ணியிருக்கோம். இது எல்லாமே தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அமைதியாக இருந்தேன். இப்போ நான் அமைதியாக இருந்ததுனால என்னாச்சு, அந்த குழந்தை எங்கிட்ட கொடுத்தீங்க, இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வாங்கிட்டு போயிட்டீங்க, இதனால் பல பிரச்சனைகள் வந்து ஆரம்பிக்காமலே அது சால்வ் ஆகிடுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்கிறாரு. இப்போ தான் மக்களுக்கு புரியுது, உண்மைங்கிறது எப்போயுமே ஒழிச்சு வைக்க முடியாது, எப்போயுமே உண்மைங்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் வெளிவந்தே தீரும் அப்படிங்கிறது மக்களுக்கு அப்போ தான் புரியுது. அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு பிரச்சனையை அணுகணும், எப்படி நடுநிலையாக இருந்து ஒரு பிரச்சனையை அணுகணும், இப்போ ஒரு சின்ன பிரச்சனையிலேருந்து பெரிய பிரச்சனை உருவாகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த சின்ன பிரச்சனையவே சால்வ் பண்ணி எப்படி பிரச்சனையை வந்து அடுத்தடுத்து பெரிதாகாமல் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அப்போ தான் மக்களுக்கு புரியுது. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா, பல இடங்களில் நம்ம வந்து ஒரு சின்ன பிரச்சனையை அவாய்ட் பண்ணோம்னா பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து சுலபமாக தவிர்த்திடலாம். இதெல்லாமே நீங்கள் பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். சின்னதாக ஒரு வாய் தகராறு ஆரம்பிக்கும், ஆனால் அந்த வாய் தகராறு கொஞ்சமாக அதிகமாகி பெரிய கை கலப்பு வெட்டுக்குத்து அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுறோம். ஆனால் அதுக்கு எல்லாமே மூல காரணம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன வாய் தகராறாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு அதை இக்னோர் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையிலையுமே நீங்கள் ரொம்ப அமைதியாக நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.